हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल क्विक लर्निंग वीडियो नम ये पता पाकपो अब इंटरव्यूस नमेंूड़ा अभी पता पाकपो इंटरव्यूस अधिक नम्बर नालेज वि नम एपी बिहेव पड़ो अभी नम्बर वह हयर पड़वा इंटरव्यूवकूड़ा पी वीडियो पाकल वा वीडियो को वीडियो को नमो क्विक लर्निंग चेनल सब्सक्रेबिको मरकाम पक बेल आइकॉन क्लिक पड़ी आल नोटिफिकेशन एनेबल पड़ो இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா Dress properly. உங்க Dress வந்து ப்ராப்பரா இருக்கணும். இன்டர்வியூஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களை பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் கொடுக்க கூடியது உங்களோட Dresses தான். யூஸ் லைட் கலர் Dresses. உங்க கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸா சாய்ஸ் பண்ணுங்க. அதாவது அதுதான் வந்து ப்ரொபஷனல் கலர்ஸ் னு சொல்வாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணாதான் பார்க்க நல்லா இருக்கும். அதனால चूस पड़े कलर्स वो अड़क्रि रोम तिका रोम डार्का अंतमी कलर्स चूस पड़ा दी रोम और लाइट कलर ड्रेससा चूस पड़ूंग ड्रेस वो फार्मला पड़िटेपें नहीं आफीसुकी अभी यापक वेटे मेरी पकड़े मेरी कैशल पी पा बेड इमेजा अड़को सो ड्रेस वो फार्मला अब पर्फ्यूम्स नहीं माइल्ड फ्रेग्रेंस पर्फ्यूम्स यूस पड़ूंग அதிகமாக ரொம்ப குப்புன்னு வாசனை வர்ற மாதிரி பெர்ஃப்யூம்லாம் போட்டிங்கன்னா அது உங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக வந்து நீங்கள் பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப மைல்டாக அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் போகும்போது இன்டர்வியூ போகும்போது ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கவனத்தை செலுத்துங்க. ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவாலிட்டி. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ டைம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் இருக்கிற ஸ்பாட்லேருந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் லேட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்காக ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் முன்னாடி போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் இன்டர்வியூ டைம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அங்கே நீங்கள் போனீங்கன்னா போதும். அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வேக வேகமாக உள்ளே ஓட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களோட இன்டர்வியூ லொக்கேஷன் இன்டர்வியூ டைம் முன்னாடியே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் த கம்பெனி. அதாவது நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இல்லை மற்ற ஏதாவது ஒரு சோர்ஸில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ நம்ம எல்லார் கையிலுமே இன்டர்நெட் இருக்கிறதுனால அது நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா அங்கே நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்க முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சதை சொன்னீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் போங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அவங்க க்வெஸ்சன் கேட்கும்போது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்பாங்க. அதனால் அதுக்கு உரிய பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறப்ப உங்களை பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு வரும். அதனால் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றியும் உங்களுக்கு நீங்கள் சேர போகிற போஸ்ட்டை பற்றியும் நீங்கள் கரெக்டாக ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட் கம்யூனிகேஷன். அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த நீங்கள் சேர போகிற வேலையை பற்றின உங்களுக்கு நாலேஜ் வந்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக உங்களை ஹையர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் தான் ஒரு ஜாபில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பேசுகிறது தப்போ கரெக்டோ அதை உங்களுக்கு தைரியமாக பேச தெரியணும். ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு ஒரு தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பயந்து பயந்து பேசக்கூடாது. நீங்கள் தைரியமாக ஒரு ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக் குட் ஐ காண்டாக்ட். அதாவது நீங்கள் நேருக்கு நேராக அவங்கள பார்த்து பேசணும். நீங்கள் பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு உள்ள கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும். அதனால் மேக் குட் ஐ காண்டாக்ட். அவங்கள நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக பேசுங்க. ஆஃபர் அ ஹேண்ட் ஷேக் வென் இன்டர்வியூ இஸ் கன்க்ளூடட். அதாவது இன்டர்வியூ முடியும் போது ஒரு ஹேண்ட் ஷேக் அந்த இன்டர்வியூவருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை பற்றின ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கும். அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது பயந்து பேசாதீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிசிப்ளின். அதாவது நீங்கள் இன்டர்வியூவுக்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ நடந்துட்டுருக்க டைமில் உங்கள் மொபைல் வந்து ரிங் ஆச்சுன்னா அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். ஒரு ஃப்ளோ இருக்காது. இன்டர்வியூவில் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது.
அது வந்து அதனால் டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் வந்து சைலண்ட்டில் போடாமல் உங்கள் மொபைல் வந்து ரிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து அவங்க அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு இன்டிசிப்ளினாக இருக்கும். அதனால் அந்த இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உங்கள் காலை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். அந்த டைமில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்து சைலண்ட்லேயோ இல்லை சுவிட்ச் ஆஃப்லேயோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஒருவேளை அதையும் மீறி உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த காலை இக்னோர் பண்ணிவிடுங்க. இன்டர்வியூஸில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் வியர் ட்ரெஸ் கேஷுவலி. நீங்கள் போகும்போது கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகாதீங்க. என்னென்ன மாதிரிலாம் அப்படின்னா, இப்போ வியர் டூ மச் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ், பர்ஃப்யூம்ஸ் வந்து அதிகமாக போட்டு போகிறது, இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் மேலே ஒரு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வர்றது, இல்லை பர்ஃப்யூம் ஸ்மெல் ஜாஸ்தியாக வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைல்டு பர்ஃப்யூம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேர்ள்ஸாக இருந்தால் டூ மச் ஆஃப் ஜுவல்லரிஸ் அது வந்து தேவையில்லை. ஜுவல்லரிஸ் அதிகமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு தான் அது சூட் ஆகும். இது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கணும். அதனால் அதிகமான ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் போடாதீங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் ஜாஸ்தியாக போட்டு போகிறது, பெரிய பெரிய ஸ்டெட்டு போட்டுக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ்லாம் ஜாஸ்தி போட்டு போகாதீங்க, அது வந்து செட் ஆகாது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிக்கிற கலராக, ஒரு மாதிரி பச்சை ரோஸ் அந்த மாதிரி ரொம்ப அடிக்கிற கலர்ஸாக போட்டு போகாமல் ப்ரொஃபஷ்னல் கலர்ஸாக போட்டுப்போங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் அபவுட் தி சேலரி. அந்த இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் வந்து சேலரி எவ்வளோ, இன்னும் கூட கொஞ்சம் தருவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சேலரியிலே வந்து அதை பற்றியே கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வந்து உங்கள் சேலரி இவ்வளோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு வேணால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்களாக வாண்டடாக வந்துட்டு சேலரியை பற்றி அதிகமாக கேட்காதீங்க. இது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சேலரியிலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஜாபில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு சேலரி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு வரும். இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன். அவங்களுக்கு வந்து அவங்க ஜாபு தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் தான் சேலரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட சேலரி மேலே உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிக்காமல் உங்கள் ஜாபு மேலே நீங்கள் வேணால் ஜாபை பற்றி கேட்கலாம், இந்த ஜாப் இப்படியா அப்படியான்ட்டு உங்கள் ஜாபை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுங்க, சேலரியை பற்றி அதிகமாக பேசாதீங்க. அதாவது சேலரியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஜாப் மேலே தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். சேலரியை பற்றி நீங்களாக வாண்டடாக எதுவும் பேசாதீங்க, அவங்க பேசுனா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இது உங்களை பற்றின ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் நம்ம எது செய்யக்கூடாது அப்படின்னா, டோன்ட் பி அஃப்ரைடு. பயப்படாதீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது மனசில் ரொம்ப பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை முடிஞ்ச அளவுக்கு வெளியே காட்டாமல் இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த சீட்டில் உட்காரும்போது பயந்துட்டு சீட் கார்னரில் நம்மளாம் உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காராதீங்க. நல்லா தைரியமாக கான்ஃபிடென்ஸோடு உட்காருங்க. அதோட நீங்கள் வந்து இப்போ கையெல்லாம் பிசைஞ்சிட்டு, நம்ம எல்லாருக்குமே இந்த பயத்தில் கை ஸ்வெட் ஆகும், கையெல்லாம் பிசைஞ்சிட்டு அந்த மாதிரி உட்காராதீங்க. நம்ம பயத்தை எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியே காமிச்சிக்காதீங்க. இவ்வளோ பயப்படுறவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து தோணக்கூடாது. அதனால் உங்களோட கான்ஃபிடென்ஸை மட்டுமே அவங்களுக்கு காமிங்க. உங்களோட பயம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதை வெளியில் காமிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறது தப்போ ரைட்டோ அதை நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். பயந்து பயந்து சொல்லாதீங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரு பயத்தோட திணறி திணறி ரொம்ப மெதுவாக அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறத நச்சுன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். தப்போ ரைட்டோ அது செகண்டு, நீங்கள் சொல்கிற விதம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவாய்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட். அதாவது அவங்கக்கிட்ட பயந்து பயந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கேஷுவலாக, அதுக்காக ஓவர் கேஷுவலாக அப்படி உட்காந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் சுவிங் கம் மின்னுட்டே அவங்கக்கிட்ட பேசுறது, இல்லைன்னா உங்கள் மேலே ஸ்மோக் ஸ்மெல் வர்ற மாதிரி நீங்கள் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடாது. கால் மேலே கால் போட்டுட்டு கொஞ்சம் திமிராக கெத்தாக உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுறது அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது. ப்ராப்பராக உட்காந்து பேசுங்க. அதோட உங்கள் மொபைலை வந்து அடிக்கடி பார்க்குறத நிறுத்துங்க. அது வந்து உங்கள் மேலே ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி உங்கள் மொபைலை பார்க்குறது, அடிக்கடி வந்து ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்குது, அவங்க ஏதாவது ஒரு நிமிஷம் கேப்பில் அவங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கிறது, இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதிலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் மேலே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக கொடுத்தாலும் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோனை அடிக்கடி பார்க்குறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க.
அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா டோன்ட் இன்ட்ரப்ட். அதாவது அந்த இன்டர்வியூவர் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது தெரியும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு குறுக்க பேசக்கூடாது. அவங்க அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தோன்றத சொல்லலாம். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் குறுக்க பேசுகிறது அது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்காது. அதனால் அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் அவங்க சொல்கிறாங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் தோணுது இல்லை அது இப்படி இல்லை ஏதாவது தோணுது அப்படின்னா அதை நீங்கள் கைண்டாக பொலைட்டாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை அந்த இன்டர்வியூவரை நீங்கள் ஷவுட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுறாங்க, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போயிருக்கோம். ஸோ நம்ம அந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து நமக்கு அது அவங்க சொல்கிறது அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது தோணுனா கூட அதை நம்ம வந்து ஆர்கியூ பண்ணாமல் பொலைட்டாக சொன்னால் போதும். அது அவங்கள ஷவுட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கைண்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லலாம். ஒரு இன்டர்வியூவில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.